வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பீட்ஸ் வச்சு குட்டி வாட்டர் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்ணாடி பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, லாங் பாட்டில், அந்த மாதிரி பாட்டில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட்டு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் லெவலாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பண்ண பண்ண ஐடியா கிடச்சிரும் பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு. வெறும் வீடியோ பார்த்தா புரியாது, கையில் பீட்ஸை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒரு 90 சென்டிமீட்டர் அளவுக்கு, 90 சென்டிமீட்டர் அதுக்கு கூட அளவுக்கு நைலான் வயர் எடுத்துக்கோங்க. இது சின்ன பீடு. ஃபஸ்ட் எடுத்துனே கலர் பீடு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மூணு இது போட்டுட்டு, நாலு இது போட்டுட்டு, ஒரு இதில் வந்து ஜிக்ஸாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சைடு ரெண்டு பீடு போடணும். ஃபோர் இது போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு ரெண்டு பீடு போட்டுட்டு இன்னும் ஒரு பீடில் ஜிக்ஸாக் பண்ணிக்கணும், க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி டேர்னிங்காக வரும். இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற வயரை ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அந்த இதுக்குள்ள அந்த பீடில் ஒரு சைடு உள்ளே விடணும். ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா வேறு வேறு கலர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பீடு குளர விட்டாக்க லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணோம். ஆல்ரெடி ரெண்டு பீடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பீட் மட்டும் போட்டால் போதும். ஒன்று ரெண்டு, ஒரு பீடை க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ டேர்ன் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் மாறும். அப்படி தான் மாறணும். இதுதான் பேஸு, ஃபஸ்ட்டு போட்டது இது தான். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு முடிச்சிருக்கோம், ரெண்டு பீடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது இது மூணாவது பீட் குள்ளர விட்டுக்கிறோம். சுற்றி கவர் பண்ணுறோம். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயும் ரெண்டு பீடை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பீடை க்ராஸ் பண்ணிடணும். மூணு பக்கம் இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு சேர்த்தது, அடியில் இருக்குது. இப்போ அதை சுற்றியும் வந்திருக்கு மேலே. இப்போ இன்னும் ஒரே ஒரு இதில் லாஸ்ட் இதில் ஜாயின் பண்ணணும். இந்த பீடு இந்த பீடு இது ரெண்டுத்துக்குள்ளதையும் விட்டு வரணும். வயரை இதில் இருந்த வயரை இந்த பீடு அந்த இந்த பீடுக்குள்ளார விட்டு எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீடு மட்டும் க்ராஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும், உங்களுக்கு க்யூப் மாதிரி இருக்கும் நாலு பக்கமும். இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒயிட் கலர் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டு ஒயிட் பீடு, ஒரு ஒயிட் பீடில் க்ராஸ் பண்ணி எடுத்திருக்கேன். போன தடவை பண்ண மாதிரி தான், திருப்பியும் அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா ரைட் சைடு ஒயரில் ஒவ்வொரு இதாக, ஒரு நிமிஷம், இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணிங்களா, அடுத்த பீட் ஜாயின் பண்ணும்போது இதில் பண்ணோம், அதுக்கடுத்து இதில் பண்ணோம், அதுக்கடுத்து இதில் பண்ணோம். இது நாளையே சேர்த்து ஒவ்வொரு இதாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதில் போடுறேன். இப்ப
இந்த லைன்ல ஆல்ரெடி வயர்ல ஒரு ஒயிட் ஒரு green ஆல்ரெடி ரெண்டு இருக்கு இப்போ நமக்கு இன்னும் ரெண்டு சேர்த்துனா போதும் அதனால ஒரு ஒயிட் செகண்ட் ஒயிட் ரெண்டாவது இப்போ இத செகண்ட் ஒன்ன கிராஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இதுக்கு மேல அப்படியே வரணும் இன்ன அடுத்து இது இதலயும் ஜாயின் பண்ணிடுவோம் இந்த இதுல ஜாயின் பண்ணும்போது இந்த பீட்லயும் சேர்த்து ஜாயின் பண்ணனும் இந்த பாருங்க இந்த இதுல ரெண்டையும் ஜாயின் பண்ணி இத முடிக்கிறோம் இப்போ இன்னொரு கொஞ்சம் ரெக்டாங்கிள் கியூப் ஷேப்ல வந்துருச்சுங்களா இப்போ கவுண்ட் வெச்சுக்கோங்க இப்போ 3 கவுண்ட் இருக்கு இந்த சென்டர்ல இருக்கறத கவுண்ட் பண்ணிக்கோங்க 1 2 3 இதே போல இன்னும் 2 வரணும்4 5 னு ரெண்டு கவுண்ட் குட்டணும் இது சேர்த்தنا மாதிரியே தான் சேர்த்தணும் ஒயிட் கலர்ல பண்ணிக்கணும் பண்ணிட்டு பாப்போம் இப்ப 5 கவுண்ட் வந்துருச்சு 1 2 3 4 5 இந்த நீளத்துக்கு பண்ணிக்கோங்க அடுத்து இப்ப 4 फ्लावर சேர்த்திருந்தோம் இல்லையா இப்ப வந்து 5 பெட்டல்ஸ் फ्लावर மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணும் இப்போ இதில் 3 பீட் லெஃப்ட் சைடு சேர்த்துருக்கேன் ஒரு பீடில் க்ராஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும் 5 பெட்டல் ஃப்ளவர் ஷேப்பு இப்போ ரைட் சைடு இருக்கிற வயர் எடுத்து பக்கத்தில் இருக்கிற பீடு இந்த பீட்குள்ளார ஜாயின் பண்ணணும் இந்த 4 பீடு இருக்கு இல்லையா இது ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஃபைவ் பெட்டல் ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரணும் அந்த பாட்டிலோட கர்வ் அந்த இது இப்படி வரும் இல்லையா அந்த கர்வ் இது தான் கொண்டு வரும் ஸோ இது ரெண்டாவது இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த இதில் இப்போ பாருங்கள் வயர்க்குள்ளே ஆல்ரெடி ரெண்டு பீடு இருக்குது இந்த சைடு சேர்த்தி பாருங்க எப்படி இந்த மாதிரி பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டு வயர் ரெண்டு பீடு இருக்குது இன்னும் நம்ம 3 ஆட் பண்ணால் போதும் 5 பெட்டல் கொண்டு வரதுக்கு ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு பீட் ஆட் பண்ணிக்கிறேன் திருப்பியும் ஒரு 3வது பீடை க்ராஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இங்கே ஒரு 5 பெட்டல் இங்கே ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் அதே போல் இந்த பீடில் பண்ணிக்கலாம் இந்த பீடில் பண்ணும்போது இதுலேயும் சேர்த்து உள்ளே விடணும் ஃபஸ்ட்டு இந்த இதை முடிச்சிடலாம் இப்போ போன லாஸ்ட் ஒன் வந்து இந்த இதில் முடிஞ்சிருக்கோம் இதில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பீட்லேயும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம்ல இந்த பீடு இதுக்குள்ளாரையும் வயரை விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஆல்ரெடி இப்போ பீட் வயருக்குள்ளே 3 பீட் இருக்குது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணால் போதும் இப்போ நமக்கு ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் ஷேப் கிடச்சிரும் நல்லா டைட் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒவ்வொரு பீட்குள்ளாரையும் ஒவ்வொரு பீட்லேயும் வந்துட்டு ஒரு 4 பெட்டல் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கொடுக்குற 4 பெட்டல் இதை ஆட் பண்ணணும் இப்போ முன்னாடி எப்படி ஆட் பண்ணமோ அப்படி தான் இப்போ வயரில் 1 இருக்குது 2 3 4 பாருங்க இப்போ இந்த இதில் 4 இது வந்துருச்சு லெஃப்ட் சைடில் எப்போதுமே பீட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரைட் சைடு வயரை வந்து பக்கத்தில் இருக்க பீட்குள்ளார விடுற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு இருக்குது இது செகண்ட் பீடு
இதுக்குள்ள ஒரு வயர் வெட்டுக்கிறேன். நல்லா டைட் வச்சுக்கோங்க, லூஸ் ஆகும். டைட்டாக இருந்தால் தான் கடைசியில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அது மெயினு. இப்போ லெஃப்ட் சைடில் ரெண்டு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு, ரெண்டாவது பீட்டை வந்து க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அதே போல் தான் இன்னும் ஒவ்வொரு இந்த எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இது ஒயிட் கலர் பீடே, இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இது ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் இந்த இதில் முடியும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒன் சேர்க்கும்போது இந்த பீட்டுக்குள்ளார விட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துனோம்ல இந்த பீடு, இதுக்குள்ளாரையும் விட்டு க்ராஸ் பண்ணிடணும். இது எல்லா இதுலேயும் அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி மேலே இதில் தான் கொண்டு வரணும். இப்போ நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு பாட்டிலோட கர்வாக வர்றது இப்படி பாருங்கள் தெரியும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கல, இன்னும் அழகாக வரும். இப்போ நாலு சைடு நம்ம எடுத்துக்கணும். இங்கிட்டு ரெண்டு, இங்கிட்டு ரெண்டு, இங்கிட்டு ரெண்டு, இங்கிட்டு ரெண்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு, இந்த ரெண்டு, இந்த ரெண்டு, இந்த ரெண்டு, நாலு சைடு பிரித்ததில் ஒரு சைடு மட்டும் நான் வந்து கேப்க்கு என்ன கலர் கொடுத்தனோ அதை கொடுத்துக்கிறேன், ஒரு சைடு மட்டும். இப்போ இந்த ரெண்டு பீடு, இந்த ரெண்டு பீடு இருக்கு இல்லையா, இப்போ இந்த க்ரீன் கொடுத்துருக்கேன்ல, இந்த பீடும் இந்த பீடும் வர சைடு மட்டும் க்ரீன் கலர் கொடுத்துட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆட் பண்ணியிருக்கேன், அடுத்து ரெண்டாவது க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டு மட்டும் இந்த லைன் இந்த இதுக்கு நேராக இருக்கிற இந்த லைன் மட்டும் க்ரீனில் இருக்கும். இப்போ நான் இதை சுற்றியும் வந்து ஒயிட் கலர் தான் ஆட் பண்ணணும். எல்லாத்துலேயும் ரைட் ஒயரை வந்து பீட்குள்ளார விட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடு ஒயர் ஆட் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை எல்லா ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இந்த இடத்துல மட்டும் க்ரீன் இருக்குது, இங்கே சுற்றி ஒயிட் இருக்குது. இப்போ அடுத்த ரவுண்டு போகிறோம். அடுத்த ரவுண்டு போகும்போது இந்த பாருங்கள், இந்த சைடு இந்த லைன், இந்த லைனும் க்ரீன் கலரில் வரணும், இந்த லைனும் க்ரீன் கலரில் வரணும், சென்டர்லேயும் க்ரீன் வரணும். ஸோ இந்த டேர்ன் பண்ணது, இப்போ இந்த சைடு டேர்ன் பண்ணும்போது ரெண்டு ஒயிட்டு ஒரு க்ரீன். இப்போ பாருங்கள் புரியும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த சைடு இப்படி சுற்றி சுற்றி இப்படி வரும்போதும் கரெக்டாக இந்த இதையும் மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தப்பாயிட்டாலும் பிரிச்சுட்டு அந்த ஒரு இதை மட்டும் இப்படி இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ சரி பண்ணிக்கலாம். இந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும், கவனமாக வச்சுக்கணும். இந்த லைனும் இந்த லைனும் க்ரீனில் இருக்கணும். இப்போயும் இதே போல் இந்த லைன் ஃபினிஷ் பண்ண மாதிரி இது ஃபுல்லாக இது க்ரீன் போட்டுட்டு ஃபுல்லாக ஒயிட் போட்டுட்டு வந்துடுவோம். இந்த இதே போல் இந்த ரெண்டாவது லைன் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இதில் ரெண்டு க்ரீன் வந்திருக்கு எல்லா பக்கமுமே. இப்போ இதே போல் நாலு க்ரீன் வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரீன், செகண்ட் ஒன், இன்னும் தேர்டு ஃபோர்த்து இது பண்ணணும். ஃபிஃப்த்து ஒன் அடுத்து லாஸ்ட்டு ஒன், ஃபிஃப்த்து ஒன் தான் லாஸ்ட்டு, அது வந்து ஃபுல்லாக ஒயிட்டு. இந்த மேலே இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே போல் ஃபுல்லாக ஒயிட்டு போடணும். இன்னும் ரெண்டு க்ரீன் போட்டுட்டு அடுத்து ஒரு ஒயிட் போட்டுடலாம். இடி பயங்கரமாக இடிக்குது, நேற்றும் இப்படி தான் அடிச்சிச்சு, ஆனால் மழை இல்லை. இன்றைக்கும் பயங்கரமாக இடி இருக்குது, மழை வருமா வராதான்னு வந்தால் தான் நிஜம். இப்போ பாருங்கள், ஃபோர் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர்,
first ஒரு white last ஒரு white நடுவாண்டி 4 green இப்போ இந்த 4 green நீங்க முடிச்சிட்டு இன்னொரு லைன் வந்து white ஃபுல்லா போட்டாச்சு இப்போ அடியில் இப்படி இருக்கும் மேலே இப்படி இருக்கும் இப்போ இந்த ஹோல்ல வந்து இப்படியே விட்டீங்கனா நம்ம முடிச்சோனே இப்படி அழுந்து போயிடும் ஸ்டிஃபா நிக்காது சோ அதனால குட்டி குட்டி பீட்ஸ் இல்லனா பெரிய பீட்ஸ் ரெண்டு மூணு பீட்ஸ் இல்லாதவங்க ஒரு பேப்பர்ஸ் கூட சுருட்டி உள்ள போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதுல மூணு பீட்ஸ் உள்ள போடுறேன் இப்போ நான் இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கேன் இது சின்ன இது இந்த ஹோல் குள்ளார போறதுக்கு இது கரெக்டா இருக்கும் சோ இதுக்குள்ளார போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சும்மா ரெண்டு குட்டி பீட்ஸ் போட்டுக்கேன் உள்ளார அதாவது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லாக் ஆகிறதுக்காக அது அவசியம் கிடையாது இந்த பின்னன பீட்ஸ் ஏதா ரெண்டு போட்டுக்கேன் இது மூணு பீட்ஸ் உள்ள போட்டு உள்ள போட்டுருங்க இப்போ பாட்டில் வந்து நல்ல கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நல்ல டைட் வச்சுருங்க இப்போ இந்த இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த இதில் முடிஞ்சிச்சு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இதில் ஒயர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஒரு ஒயிட் பீடு இன்னொரு ஒயிட் பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இது வந்துடும் இப்போ இதை ரைட் சைடில் இருக்க இந்த பீட் குள்ளரை விட்டு எடுத்துக்கலாம் இந்த பீட்டில் முடிச்சிருக்கோம் அடுத்து வயரை ரைட் சைடு இருக்கிற வயரை பக்கத்தில் இருக்க இந்த பீடு இது ரெண்டுத்துக்குள்ளேயும் விட்டு எடுத்துக்கணும் விட்டு எடுத்துட்டு ஒரு பீடால் க்ராஸ் பண்ணிக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் கவர் ஆகிட்டு வர்றது தெரியும் இப்போ அடுத்து வயரையும் அடுத்து இந்த பீடு அடுத்த ரெண்டு பீடுக்குள்ளரையும் உள்ளே விட்டு எடுத்துக்குவோம் இப்போ ஒரு பீடால் க்ராஸ் பண்ணிக்கலாம் இப்போ சென்டரில் கவர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணணும் இன்னும் வந்து இந்த வயரை இது வழியாக விட்டு ஏன்னா இது கனெக்ஷன் இல்லாத இருக்கும் இந்த ரெண்டுமே இதோட ஜாயிண்ட் இல்லாத இருக்கும் ஸோ இதையும் இதையும் இதுக்குள்ளார விட்டு எடுத்துருவோம் இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே கனெக்ஷனில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அது பண்ணிவிட்டு அவ்வளோதான் இங்கே இதோட நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு அந்த கிளியர் நெயில் பாலிஷ் இருக்கும்னு வச்சுருப்போம் இல்லையா அது இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நாட் பிரிஞ்சு வராது அதாவது வயர் பத்தலை கம்மியாக இருக்குது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் நாட் போடும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது நான் கொடுக்குற வயர் அளவு வந்துட்டு இந்த பீட்ஸ் சைஸுக்கு நான் கொடுக்குறேன் அது ஒரு சில பீட்ஸ் சைஸ் இன்னும் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாட் போட்டுட்டேன் நாட் போட்டுட்டு இந்த வயரை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ரெண்டு மூணு பீட்ஸ்குள்ளரை ஜிக்ஸாக்காக எடுத்துகிட்டு போவோம் அப்போ தான் நாட்டை அவுந்து கலந்து வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வராத இருக்கும் சூப்பர் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸஸ் ஒயர் இல்லாத போது மட்டும் நெயில் பாலிஷ் அந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வாட்டர் கலர் இருந்தது இருந்துச்சுனாக்க கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டிங்கனாக்க நல்ல இதாக இருக்கும்
Okay, இதோட excess இருக்கிற வயரை கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் முடிஞ்சிருச்சு பாட்டில். க்யூட்டாக அழகாக இருக்கல, ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது பசங்க கூட பேசிகிட்டே போடும்போதுட்டு இது கவனிக்கல, முடிக்கும்போது தான் கவனித்தேன், செப்பிரிக்க வேணாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது ஃபஸ்ட்டு உடனே பார்த்தோன்னா உடனே பிரித்து மாற்றிடலாம். இதே போல் சீட் பீடு இருக்கு இல்லையா, குட்டி பீடு, அதில் ட்ரை பண்ண பாட்டில் இது. எனக்கு இது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பட் ஒயர் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிட்டனால ரொம்ப சின்னதாக போயிடுச்சு, இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொண்டுட்டு வந்திருப்பேன். இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, குட்டியாக அழகாக. இது சீட் பீடில் ட்ரை பண்ணது, இது நார்மல் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் பியூர் பீடில் ட்ரை பண்ணது. இன்னும் பெரிய பீட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம், ஒயர் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.